இனிய காலை பொழுது நம் எல்லோருக்கும் பகவானுடைய சன்னதியில் அமர்ந்து அவருடைய திவ்ய நாமத்தை சொல்லும் மற்றொரு வாய்ப்பு கிடைத்தது. அதை கொண்டாடி நன்றியோடு நெஞ்சில் வைத்து மேலும் மேலும் நாமும் சொல்லிக்கொண்டே இருப்போம். இன்றைக்கு ஒரு காட்சி, பகவான் வார்த்தைகளோடு சில சமயம் விளையாடுவதுண்டு. இதை நிறைய முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதில் நினைவுக்கு வரும் அளவிற்கு சிலதை பார்த்தோம். பகவானுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அது சத்தியம். அதன் பிறகு அதை மாற்றவே முடியாது. அவரால் கூட அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை மாற்ற முடியாது. இதைத்தான் நாம் புராணங்களில் எல்லாம் பார்க்கிறோம். இப்பொழுது இன்றைக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பதவியில் அமர்ந்திருக்கும் ஒருவரை பற்றி பார்ப்போம். வாசு என்று சொல்லப்படும் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் குடும்பத்தினர் எல்லோரும் நன்கு அறிந்தவர்கள்தான். அவருடைய தந்தை திரு சுந்தரராமன், தாயார் திரு பிரபா, திருமதி பிரபா, அவர்கள் எல்லோரும் கடலூரில் இருந்தார்கள். பாலசுப்ரமணியம் வீட்டிலும் சரி வகுப்பிலும் சரி வாசு என்றுதான் அழைத்தார்கள். பள்ளியில் கூட அவருக்கு பெயர் வாசுதான். திருமதி பிரபா அவர்களுடைய சகோதரி திருமதி காந்தி, காந்தி சுவாமிநாதன். சுவாமிநாதன் அவர்கள் நம்முடைய ஆசிரமத்தில் ஒரு டிரஸ்டியாக இருக்கிறார். பல வருடங்களாக சன்னதி தெருவிலும் தொண்டு செய்திருக்கிறார். அவர்கள் குடும்பமே சுந்தரராமன் பிரபா, சுவாமிநாதன், காந்தி எல்லோரும் பகவானிடம் மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் கொண்டவர்கள். பல விதங்களில் சேவை செய்திருக்கிறார்கள், சேவை செய்து வருகிறார்கள். திருமதி பிரபாவும் திரு சுந்தராமன் அவர்களும் அவருடைய பிரபாவின் சகோதரி திருமதி காந்திமதி, அவர் கணவர் சுவாமிநாதன் அவர்கள், இவர்கள் மூலமாகத்தான் பகவானை பற்றி முதன் முதலில் கேள்விப்பட்டார்கள். பிறகு அவர்கள் பகவானை வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது கடலூரில் வாசு 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார். 6 வயது, 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுவன். பகவானை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தார்கள்.
அதனால் வாசு அந்த சிறு பையனுக்கு மனதில் பலவிதமான எண்ணங்கள். நாம் முதன் முதலில் ஒரு மகாத்மாவை பார்க்கப் போகிறோம். அவர் எப்படி இருப்பார்? நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்வாரா? நாம் ஏதாவது தவறு செய்துவிட்டால் தண்டித்து விடுவாரா என்று பலவிதமான சிந்தனைகள் அந்த குழந்தைக்கு. அத்தோடுதான் அவர்கள் வந்தார்கள். ஒரு மாலை 7 மணி இருக்கும். முதல் முறையாக அவர்கள் பகவானை தரிசிக்க சன்னதி தெரு வீட்டுக்கு சென்றார்கள். பகவான் அவர்களை உள்ளே அழைத்து உட்கார வைத்தார். அதன் பிறகு பகவான் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பையன், 6ஆம் வகுப்பு படிக்கும் பையன், பகவானை பார்த்து கொண்டே இருந்தார். எல்லாமே புதுமையாக தோன்றியது. பகவானை பற்றி அவரை பார்ப்பது, அவர் நடப்பது, அவர் பேசிக்கொண்டிருப்பது எல்லாம். அதன் பிறகு தன்னுடைய பெயர் என்னவென்று கேட்டால், அங்கு வருவதற்கு முன்பே அந்த 6ஆம் வகுப்பு சிறுவன் ரிஹர்சல் செய்து கொண்டானான். மனதிற்குள் எப்படி பேசுவது பகவானிடம், பகவான் ஏதாவது கேட்டார் என்றெல்லாம் நினைத்து, கண்டிப்பாக உன் பெயர் என்ன என்று கேட்பார், அப்பொழுது என்ன சொல்வது. அதன் பிறகு அவர்களுக்குள் முடிவாயிற்று. அவருக்கு அந்த இயற்பெயர் வாசுவோடு இன்னொரு பெயரும் உண்டாம், பாலசுப்ரமணியன். ஏனோ அவர்கள் பாலசுப்ரமணியன் என்றுதான் அந்த பையன் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார். வாசுவுக்கோ தன்னை வாசு வாசு என்று கூப்பிட்டே பழக்கமாகிவிட்டது. இப்பொழுது சுவாமிஜி கேட்கும் பொழுது பாலசுப்ரமணியன் என்று சரியாக சொல்ல வேண்டுமே என்று ஒரே கவலை. அதை பலமுறை மனதிற்குள் சொல்லி சொல்லி பார்த்து கொண்டார். அதே போல் அவர்கள் அங்கு சென்று அமர்ந்தவுடன் பகவான் கேட்டாரா, சிறுவனை பார்த்து உன் பெயர் என்ன? உடனே அவன் ரிஹர்சல் செய்து வைத்திருந்தான் அல்லவா, என் பெயர் பாலசுப்ரமணியன் என்று சொல்லிவிட்டான். சரியாக சொல்லிவிட்டார். அவன் ரிஹர்சல் செய்து வைத்திருந்தது போலவே. அப்பொழுது அவனுடைய பெற்றோர் அவனை பற்றி ஒரு வேண்டுதல் வைத்தார்கள் பகவான் முன்பு. வாசு அந்த 6ஆம் வகுப்பு வரையிலும் மிக 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 சுமாராக படிக்கும் பையன்தான். 60 பேர்கள் கொண்ட அவனுடைய வகுப்பில் நிறைய முறை அவன் ஃபெயிலாகி விடுவான். அப்படி பாஸ் செய்தான் என்றாலும் 20வது ரேங்க் போலதான் வருவான். ரொம்பவும் படித்து எழுதினால் 14வது ரேங்க் வருவார். அந்த 14லிருந்து 20 தான், இல்லை என்றால் ஃபெயில் தான். இப்படித்தான் மிகவும் மோசமாக படித்து வந்ததாக அந்த பெற்றோர்கள் நினைத்தார்கள். உடனே பகவானிடம் தங்களுடைய கோரிக்கையை சொன்னார்கள். இவன் நன்றாக படிக்க வேண்டும், பகவான் சுவாமிஜி அவனை நன்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்ளவும் பகவான் சொன்னார், பாலசுப்ரமணியன் வில் ஸ்டடி வெல் என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கூறினார். அதன் பிறகு அவர்கள் அந்த தரிசனம் நல்லபடியாக முடிந்து வெகு சிறப்பாக அவர்கள் மனம் நிறைவோடு திரும்பினார்கள். பகவான் அவர்களுடைய மனதில் எல்லாம் நீர் உட்கார்ந்து விட்டார். இப்பொழுது ஊருக்கு திரும்பி வந்து அவன் வகுப்பில் படிக்கும் பொழுது அதே 20வது ரேங்க், இல்லை என்றால் ஃபெயில். அவன் படிப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்பொழுது பெற்றோர்களுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. வாசுவுக்கும் ஒரு ஏமாற்றம்தான். இது என்ன, சுவாமி நம்மை நன்கு ஆசீர்வதித்தார், அப்படி சொன்னாரே, வில் ஸ்டடி வெரி வெல் என்று சொன்னாரே, மறுபடியும் இதே மாதிரி மோசமாகவே இருக்கிறோமே என்று அந்த சிறுவனும் நினைத்தான். அவனுடைய பெற்றோர்களுக்கும் ஒரே வருத்தம். பிறகு அவனுடைய தந்தை சுந்தரராமன், என்னடா இப்படி படிக்கிறாய், இவ்வளவு மோசமாக படிக்கிறாய் என்று அவர்கள் கேட்டபொழுது அவருடைய திட்டுக்களிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த சிறுவன் சொன்னானா, பகவான் என்ன சொன்ன, பாலசுப்ரமணியன் வில் ஸ்டடி வெல் என்று தானே சொன்ன, நீங்கள் என்னுடைய பெயரை இன்னும் வாசு வாசு என்றுதானே கூப்பிடுகிறீர்கள், வாசு என்றுதானே வகுப்பில் பெயர் கொடுத்திருக்கிறீர்கள்,
நீங்கள் இன்னும் பாலசுப்பிரமணியன் என்று என்னுடைய பெயரை மாற்றவில்லையே என்று மிகவும் சாமர்த்தியமாக பதில் சொல்லிவிட்டான். அவர்களுடைய வசீவுகளிலிருந்து தப்பிக்கலாம் என்ற எண்ணத்தோடு வேறு எந்த விதமான ஞானமும் தனக்கு இல்லை என்று மிக வெளிப்படையாக அந்த வாசு என்று பாலசுப்பிரமணியம் எழுதியிருக்கிறார். நான் வெறுமே என்னுடைய அப்பா அம்மாவின் திட்டுக்களிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த மாதிரி சொல்லிவிட்டேன், அது ஏனோ அப்படி ஞாபகம் வந்தது அப்படி சொல்லிவிட்டேன். ஆனால் அதை என்னுடைய தந்தை விடுத்துக்கொண்டார். நான் சொல்வதில் உண்மை இருக்கிறது என்று அவர் புரிந்து கொண்டார். உடனே மிகவும் அவசரமாக பலவித முயற்சிகளை மேற்கொண்டு வாசுவினுடைய பெயரை மாற்றி பாலசுப்பிரமணியன் என்று வகுப்பிலே ஸ்கூலில் அவருடைய பெயரை மாற்றிவிட்டார். இப்பொழுது பாலசுப்பிரமணியன் சொல்கிறார், அதற்கப்புறமும் நான் ஒன்றும் பெரிதாக சிறப்பாகலாம் படிக்கவில்லை, பழையபடிதான் படித்தேன், பழையபடிதான் எழுதினேன். ஆனால் ரிசல்ட் வந்த போது எல்லோருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. நான் 3வது ரேங்க் வாங்கியிருந்தேன். 20 ரேங்குக்கும் இல்லை ஃபெயிலாவதற்கும் பழக்கப்பட்ட என்னுடைய தாயும் தந்தையும் நான் 3வது ரேங்க் பெயரை மாற்றியவுடன் 3வது ரேங்க் வந்திருப்பதை பார்த்து அவர்களுக்கு பெயர் அதிர்ச்சி. எனக்கு எப்படி அதிர்ச்சி வந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் என்று கூறுகிறார். அதன் பிறகு அவர் சொல்கிறார், எனக்கு தெரியாமலேயே எந்தவித ஞானமும் இல்லாமலேயே வசைவுகளிலிருந்து தப்பிப்பதற்காக சொன்ன அந்த ஒரு வாக்கியமானது பகவானுடைய வாயிலிருந்து வந்ததினால் அது சத்தியமாகிவிட்டது. அவருடைய வாயிலிருந்து சத்தியம்தான் வரும், அவர் வாயிலிருந்து வரும் வார்த்தை எதுவுமே சத்தியமாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்ட. ஏனென்றால் அவர்கள் நிரந்தரமான சத்தியத்தில் நிலையாக ஊன்றியிருப்பவர்கள். அவர்களுடைய வாக்குதான் வேதம். அவர்கள் வாயிலிருந்து என்ன வருகிறதோ அதுதான் சத்தியம், அதை தவிர வேறு சத்தியம் இல்லை. இதை அந்த சிறுவன் அன்று நன்கு புரிந்து கொண்டார். அதன் பிறகு திரு பாலசுப்பிரமணியம் சொல்கிறார், படிப்பிலும் சரி மற்ற எல்லாவற்றிலும் சரி அவருக்கு தொடர்ந்து முன்னேற்றமும் முதலும்தான். அந்த பெயரை மாற்றிய உடனேயே அவருக்கு அந்த மாதிரி வந்ததும் இன்னும் ஊக்கம் வேறு வந்தது. வாசு சொல்கிறார், பகவான் பாலசுப்பிரமணியம் வில் ஸ்டடி வெல் என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு அவர்கள் பகவானுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் அல்லவா. அப்பொழுது அவனுடைய பெற்றோர்கள் சொன்னார்களாம், சுவாமி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டார், அதற்கு அர்த்தம் நீ அப்படியே தான் படிக்க வேண்டும் என்பதில்லை, நீனும் முயற்சி செய்ய வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய முயற்சியும் சேர வேண்டும், நீ முயற்சி செய்து படிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நான் முயற்சி எதுவும் செய்யவில்லை, எனக்கு தெரிந்த அளவுக்கு செய்தேன் அவ்வளவுதான். அவருடைய வாக்கு அவருடைய கூற்றின் சத்தியம்தான் கடைசியில் வேலை செய்தது. அதிலிருந்து நான் ஒன்று புரிந்து கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை முயற்சி செய்தாலும் அதோடு குருவின் கட்டாட்சம் சேர வேண்டும், அப்பொழுதுதான் பூரண வெற்றி கிடைக்கும் என்று. அந்த குரு கட்டாட்சத்திற்கு அத்தனை பவர், அத்தனை ஆற்றல் இருக்கிறது. அது ஒன்றுதான் சத்தியமாகும், நாம் முயற்சியும் செய்ய வேண்டும், ஆனால் அந்த முயற்சியோடு குரு கட்டாட்சம் சேர வேண்டும், அப்பொழுதுதான் பூரண வெற்றி என்று சொல்கிறார். எப்பேற்பட்ட ஞானம்! இது சத்தியம் தானே. அந்த சிறுவன் அன்றைக்கே அதை புரிந்து கொண்டு விட்டான். இன்றைக்கு அவர் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த குடும்பம் சென்னையில் அபயம் என்று ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி பெயரிட்ட அந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள் பகவான் யோகிராம் சுரக்குமார் அவர்களுக்காக. அதை அவர்கள் நிர்வகித்து வருகிறார்கள். அதில் பெரும் பங்கு வாசு என்ற பாலசுப்பிரமணியனை சேர்ந்தது. பகவான் ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் தயாரிக்கிறார், அவர்கள் பின்னால் செய்யப்போகும் அந்த ரோல் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த பாத்திரத்திற்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு பயிற்சி நடக்கிறது.
இப்பொழுது பேங்காக்கில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும் லட்சுமி நாராயணனை எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்கிறார், அவருடைய தந்தையார் டிஎஸ்பி ராமநாதன். அவர் டிஎஸ்பியாக திருவண்ணாமலையில் இருந்த பொழுது கூட மிகவும் நேர்மையானவராம். அதனால் அவர் பெரிதும் பணம் சம்பாதிக்க முடியவில்லை. சம்பாதித்ததும் அவருக்கு 5 பெண்கள், ஒரே ஒரு பிள்ளை. அத்தனை பேருக்கும் திருமணம் நடத்துவதற்கும் பகவான் தான் அருள் செய்தார். பகவானுடைய அருளினால் எப்படியோ பணம் சேரும். அந்த சமயத்தில் அதை வைத்து அவர் அந்த கல்யாணத்தை முடித்து விடுவார். இதில் பெரும் பொறுப்பு லட்சுமி நாராயணன் மேலும் வந்து விழுந்தது, ஒரே ஒரு மகன் என்ற காரணத்தினால். அந்த லட்சுமி நாராயணன் சிறுவனாக இருந்த பொழுது அவருடைய வகுப்பில் 12 வகுப்பு அவர் முடித்துவிட்டு, ஸ்கூல் ஃபைனல் அல்லவா, அந்த எக்ஸாம் எழுதிவிட்டு அவருடைய மாமா திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரோடு பகவானை தரிசிக்க சென்றாராம். அங்கு அவர்கள் உட்கார்ந்திருந்த பொழுது பகவான் இவரை ஏதோ ஒரு புத்தகம் கொடுத்து படிக்க சொன்னாராம். இவர் மிகவும் மெக்கானிக்கலாக படித்தாராம். அதனுடைய அர்த்தம் என்ன என்றெல்லாம் அவர் உள்வாங்கிக் கொள்ள முயற்சியும் செய்யவில்லை. அவருக்கு புரியவும் இல்லை, அதில் ஒன்றும் ஞாபகமும் இல்லை. ஆனால் அதை திரும்ப திரும்ப படிக்க சொல்லிக் கொண்டே இருந்தார் பகவான். அப்பொழுதும் அதை அவர் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. பிறகு பகவான் அவர்களை ஆசீர்வதித்து போகச் சொல்லிவிட்டார். அந்த 2-3 வாரங்களில் அவருக்கு ரிசல்ட் வந்தது. அதில் அவர் ஃபெயிலாகிவிட்டார். ஒரே வருத்தம், நாம் போய் பகவானை சென்று தரிசனம் செய்தோம், பகவான் சொன்னபடி நாம் படித்தோம், பகவான் நம்மை ஆசீர்வதித்தார், ஆனால் நாம் ஏன் ஃபெயிலாகிவிட்டோம் என்று ஒரே வருத்தம், ஒரே அதிர்ச்சி. ஆனால் அந்த அவர் படிக்கச் சொன்ன அந்த பேராகிராஃபில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இவருக்கு நினைவுக்கு வந்ததான். மற்ற எல்லாம் மறந்துவிட்டார். எதையும் அவர் உள்வாங்கிக் கொள்ளவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மனதில் நின்றது, அது ஃபெயில், நம்பிக்கை. நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை மட்டும் இவர் மனதிலே நின்றது. அதன் பிறகு நாம் ஏதோ அவர் படிக்கச் சொன்னதிலும் அதை நாம் உள்வாங்கிக் கொள்ளாமல் படித்ததிலும் ரொம்ப மெக்கானிக்கலாக ஏதோ அவருக்கு நாம் படித்து காண்பிக்கிற மாதிரி படித்தது, இதையெல்லாம் நினைத்து அதில் ஏதோ காரணம் இருக்க வேண்டும், இதுவும் ஒரு ஆசீர்வாதம் என்று நினைத்து பகவானின் மேல் ஃபெய்த்தை, அதாவது நம்பிக்கையை போக்கிக் கொள்ளாமல் அந்த நம்பிக்கையை வைத்து அடுத்த முறை அவர் எழுதியவுடன் அவர் நன்கு பாஸ் செய்தார். அதன் பிறகு அவர் மேற்படிப்பு படித்து பிகாம் பட்டதாரியாக விட்டார். அந்த பிகாம் பட்டதாரி ஆனவுடன் திரும்பவும் பகவானை பார்த்து சென்றாராம். அப்பொழுது பகவான் அவரை பார்த்து, ஓ பிகாம் 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 என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தாராம். அந்த பிகாம் என்ற டிகிரியை பகவான் பிகாம் அமைதியாக இரு, அமைதியாக இரு என்று சொல்வது போல் நீட்டி அங்குமிங்கும் நடந்தவாறு சொல்லிக்கொண்டே இருந்தார். இவருக்கு இந்த சமயம் அவர் என்ன சொல்கிறார் என்று புரிந்துவிட்டது. அவருக்கு அடிக்கடி மிகவும் கோபம் வருமாம். அவர் பகவான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பை உபயோகித்து இவருக்கு அந்த ஒரு பெரிய அறவுரையை கொடுக்கிறார். முதலில் முக்கியமான வார்த்தை ஃபெய்த் என்பதை கற்றுக்கொண்டார். இப்பொழுது பி காம் என்று பகவான் சொல்வதையும் பிடித்து கொண்டார். அவர் சொல்கிறார், அதற்கு பிறகு அதை நினைக்க நினைக்க அதை ஒரு ஆசீர்வாதமாக இவரை பகவானுடைய வாயிலிருந்து வந்துவிட்டதல்லவா, பாலசுப்ரமணியன் வில் ஸ்டடி வெல், அந்த சிறுவன் அதை சீரியஸாக கூட எடுத்துக்கொள்ளவில்லை, ஆனால் அதை எடுத்துச் சொல்லி, தகுந்த சமயத்தில் எடுத்துச் சொல்லி பகவான் சொன்னார் என்பதை அவன் சொன்ன மாத்திரத்தில் அது உண்மையாயிற்று.
இவர் பி காம் என்று பகவான் சொன்னவுடன் அதை புரிந்து கொண்டவராய் பகவான் சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு நினைப்பில் அதை நினைக்க நினைக்க அவருடைய கோபம் குறைந்தது, நிதானம் வர ஆரம்பித்தது. பிறகு அந்த நிதானம் தொடர்ந்து அவருக்கு பல விதங்களில் கை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி பகவான் வார்த்தைகளை வைத்தே விளையாடி விடுவார். அந்த வார்த்தைகளே பெரிய பெரிய ஆசீர்வாதங்களாக ஆகிவிடும். திரு சந்திரசேகர் அவர்கள் சொல்கிறார், அவர் ஒருமுறை பகவானிடம் சென்றிருந்த பொழுது பெரியசாமி தூரன் அவர்கள் அவருடைய பாடல் புத்தகத்தில் ஒரு முன்னுரை எழுதியிருப்பார். அந்த முன்னுரையில் அவர் நிறைய ஒரு பகுதியைத்தான் பகவான் படிக்க சொன்னாராம். அந்த பகுதியில் என்ன வந்திருந்தது, யார் என் தந்தை செய்த புண்ணியமோ என் தாயார் செய்த புண்ணியமோ என்னுடைய முன்னோர்கள் செய்த தவப்பலனோ எனக்கு இந்த மகாத்மாவினுடைய தரிசனம் கிடைத்திருக்கிறது, அதன் பலன்தான் எனக்கு இந்த புண்ணியம் கிடைத்திருக்கிறது என்று திரு மாப்ப பெரியசாமி தூரன் எழுதியிருப்பார். பகவானை பற்றி அவர் பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை தொகுத்து வந்திருக்கிறது. அதில் அவர் அந்த முன்னுரை எழுதும்பொழுது இதை குறிப்பிட்டிருக்கிறார், என்னுடைய முன்னோர்கள் செய்த தவப்பயன் எனக்கு அந்த புண்ணியம்தான் என்னை இவரிடம் கூட்டுவித்திருக்கிறது என்று. இவர் அதை படிப்பாராம். மெக்கானிக்கலாக லட்சுமி நாராயணன் படித்த மாதிரி இவர் படிப்பாராம். உடனே பகவான் ரீட் ஒன்ஸ் அகேன், மீண்டும் படிப்போம் என்று சொன்னாராம். உடனே மறுபடியும் படித்தாராம், மீண்டும் படிப்போம் என்று சொன்னாராம். மறுபடியும் படித்தாராம். இப்படி 5 முறை படித்தாகிவிட்டது. 6வது முறை மறுபடியும் பகவான் சொல்கிறார், மீண்டும் படிப்போம். இவருக்கு சுவாமி வடநாட்டிலிருந்து வந்திருக்கிறார், தமிழ் அதிகம் தெரியாது, அதனால் இவருக்கு புரியவில்லை போலும் என்று 6வது முறை மிகவும் நிதானமாக படித்தாராம். ஒவ்வொரு வார்த்தையாக படித்தாராம். இப்பொழுது சுவாமிக்கு புரிந்திருக்கும் என்று நினைத்தாராம். உடனே பகவான் மீண்டும் படிப்போம் என்றாராம். என்னடா அது, நாம் இப்பொழுது நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக படித்தோம். நாம் அங்கு சென்று பகவானுக்காக படிக்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறோம். பகவானுக்கு அவையெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் கடந்த நிலையில் இருப்பவர். அவங்க என்ன நடக்கிறதோ அது அத்தனையும் அது நமக்காகத்தான். பகவான் தான் ஒன்றும் தெரியாத பிச்சைக்காரன் என்று சொல்லிக்கொண்டார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் அந்த நிலையில் இருக்கிறோம். ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரர்களாக, இறைஞானம் இல்லாமல், மனதில் எந்த தெளிவும் இல்லாமல், உணர்ச்சிகளுக்கு இரையாகி வாழ்பவர்களாக இருக்கிறோம். அது பாவர்ட்டி. அது இறை செல்வத்தில் நாம் வறுமையில் இருக்கிறோம். அதை பிச்சை எடுத்தால் ஞானிகளிடம் பிச்சை எடுத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மைத்தான் பிச்சைக்காரன் அவர் என்று சொல்கிறார். அவர் சொல்வது எல்லாமே, அங்கு நடப்பது எல்லாமே நமக்காகத்தான். இவர் மெல்ல ஒவ்வொரு வார்த்தையாக படித்தும் பகவான் திரும்பப்படி என்று சொன்னவுடன் சரி சரி, இவருக்கு தமிழ் சரியாக புரியவில்லை போலும் என்று படித்துவிட்டு மறுபடியும் ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து சொன்னாராம். பகவான் அதையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு மறுபடி படிப்போம் என்றாராம். அப்பொழுதுதான் இவருக்கு முதன் முறையாக சந்தேகம் வந்ததாம். ஒருவேளை நாம் படிப்பதெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டோம், கண்டிப்பாக இவருக்கு புரிந்திருக்கும். அப்படியென்றால் நம்மை இத்தனை முறை படிக்க சொல்கிறாரே, இதையெல்லாம் நமக்காக இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் வந்தவுடன் சற்று வெட்கமாக இருந்ததாம். இதை இத்தனை நேரம் நாம் புரிந்து கொள்ளவில்லையே என்று. பிறகு அந்த எண்ணத்தோடு அவர் படித்து முடித்தவுடன் பகவான் போதும் என்று சொன்னாராம். சந்திரசேகருக்கு புரிஞ்சி போயிடுச்சு என்று சொன்னாராம் என்று சொல்லி சிரித்தாராம். கைதட்டி சிரித்தார். சந்திரசேகர் வெட்கி தலை குனிந்தார். ஆனாலும் அவருக்கு பெருமகிழ்ச்சி, நாம் புரிந்து கொண்டு விட்டோம், பகவான் இங்கு நடப்பது அத்தனையும் நமக்காகத்தான் என்று. ஏனென்றால் அவருடைய மனதில் சில காலமாக ஒரு நினைப்பு இருந்ததாம்.
அவருடைய தாயார் தந்தையர்கள் செய்த தான தர்மங்களை அவர் பார்த்திருக்கிறார், நல்ல காரியங்களை அவர் பார்த்திருக்கிறார். ஆனால் அவருடைய முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்கள் என்ன என்று அவருக்கு தெரியாமலேயே இருந்ததாம். அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அபாவம் இருந்ததாம் அவரிடம். இப்பொழுது சரியாக அந்த பகுதியை குறித்து பகவான் படிக்க சொல்லியிருக்கிறார். அது தனக்காகத்தான் படிக்க சொல்லியிருக்கிறார் என்று புரிந்து கொள்ளவே அவருக்கு நேரம் ஆயிற்று. பிறகு புரிந்து கொண்டவுடன் பகவான் இதை சொல்லியிருக்கிறார். அவர்கள் நிறைய அவர்களுடைய தவப்பயன்தான் தன்னையும் கொண்டு வந்து பகவானுடைய காலடியில் சேர்த்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டதோடு அந்த முன்னோர்களை பற்றி நாம் நினைத்தோம் அல்லவா, அவர்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் என்று. எல்லாவற்றிலும் பெரிய புண்ணியம் பகவானுடைய காலடியில் நம்மை ஒதுக்கியது தானே. ஆனால் அவர் சொல்கிறார், அதற்கு பிறகு அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சென்ற பொழுது அங்கு 90 வயது முதியவர் அவருடைய உறவினர் வந்து இவருடைய தாயார் தந்தையார் அவருடைய தாயார் தந்தையார் என்று இவருடைய முன்னோர்கள் பற்றியெல்லாம் நிறைய பேசி அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்தார்கள் என்று எல்லாவற்றையும் சொல்லி தீர்த்தார். அந்த அருளும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. பகவான் அந்த அருளை கொடுத்ததோடு நீ என் காலடியில் வந்து சேர்ந்த புண்ணியமும் முன்னோர்களைச் சேர்ந்ததுதான் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். ஆக நினைத்து பாருங்கள், நாம் பகவானுடைய காலடியில் ஒதுங்கி இருக்கிறோம், வாழ்க்கை நம்மை கொண்டு வந்து பகவானுடைய பாதங்களில் ஒதுக்கி இருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட புண்ணியம். நமக்கு பகவானுடைய நாமம் கிடைத்திருக்கிறதே, கல்பத்தரு அல்லவா, நாம் கேட்டதை கொடுக்கும் கல்பத்தரு காமதேனு அந்த நாமம். நமக்கு பகவான் கிடைத்திருக்கிறார், அவருடைய நாமம் கிடைத்திருக்கிறது. அவர் எப்பொழுதும் கூட்ட குரலுக்கு ஓடி வருகிறார், நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொடுக்கிறார். நாம் எத்தனை முறை பிரார்த்தித்தாலும் சில சமயம் நம்முடைய பிரார்த்தனையை அவர் செய்து கொடுத்து விடுகிறார், பல சமயம் செய்து கொடுத்து விடுகிறார். ஏதோ 1-2 சமயம் அந்த பிரார்த்தனை பூர்த்தியாகாமல் இருந்தால் அதில் ஏதோ விஷயம் இருக்கிறது, அதுவும் நமக்கு நல்லதுதான் செய்யும். அதிலும் ஒரு பெரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நமக்கு அது புரியாமல் இருக்கலாம், அது சூக்ஷ்ம நிலையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இதை நாம் மனதில் கொள்வோம். அவர் வாயிலிருந்து எது வந்திருந்தாலும் அது சத்தியம்தான், அது ஒரு நாளைக்கு சத்தியமாக நடமாடச் செய்யும். அவர்கள் சொல்வதுதான் வேதவாக்கு. அந்த வேதத்தின் கருப்பொருளை தன்னுள் அடக்கியவர்கள், அதில் நிலை பெற்றவர்கள் அந்த பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தங்களுக்கு தெரியாததல்ல, தங்களால் முடியாததும் எதுவும் கிடையாது. நாங்கள் உங்களிடம் மீண்டும் மீண்டும் ஆத்மார்த்தமாய் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும், வாழ்வை மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். அது தர்மத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் பல பாடங்கள் நாம் படித்திருப்போம். ஒரு சூழ்நிலை, ஒரு துன்பம் நமக்கு உண்டாகி இருந்தால் அதுவும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆசீர்வாதம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நமக்கு எத்தனையோ படிப்பினைகள் இருக்கும். அந்த படிப்பினைகள் நம்மை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வரும். அதனால் பகவானிடம் வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் தர்ம வழியை இந்த சகஜ நிலை மீண்டும் திரும்ப வேண்டும். இதுவரை நாங்கள் செய்த அத்தனை தவறுகளையும் தாங்கள் மன்னித்து மீண்டும் அந்த தவறுகள் உலக அளவில் நடக்காமல் இருப்பதற்கு தாங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். மக்கள் மனதில் உள்ள இந்த பயம் ஒரு கொடிய வியாதி. பயம் ஒருவருக்கு பிடித்துவிட்டால் அது பிசாசை விட இன்னும் வலிமை வாய்ந்தது, அவர்களை சிறுக சிறுக கொண்டு விடும். அந்த பயத்தை நம் மனதிலிருந்து நீக்க வேண்டுமானால் இறை உணர்வு, இறைவனை பற்றி கொள்ள வேண்டும்.
இறை அருள் உண்டுதான் இந்த பயத்தை நம்மிடமிருந்து எடுக்க முடியும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், இந்த பயத்தை மக்கள் மனதிலிருந்து அகற்றி பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்தி அதற்கான தடுப்பூசிகளில் தாங்கள் புகுந்து இந்த கிருமிகளை அழித்து இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு அதற்கு வேண்டிய வசதிகள் இல்லாமல் ஆங்காங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு தங்கள் கருணை சென்று சேர்ந்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் அமைந்து அவர்கள் உடல்நலம் தேறி பாதுகாப்பாய் அவரவர்கள் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். இந்த போர்க்களம் போல் இதை போர் என்று தானே சொல்கிறார்கள், மூன்றாம் உலக போர், பயோ வார்ஃபேர் என்றுலாம் சொல்கிறார்கள். பயோவா இந்த யுத்த களத்தில் மிக வீரமாக இறங்கி ராப்பகல் பாராது அயராது உழைத்து மற்ற உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும், எந்த துறையை சார்ந்தவர்களாயிருந்தாலும், தங்கள் உணவை மறந்து தூக்கத்தை மறந்து வியாதி பற்றி கொள்ளுமோ என்ற பயத்தை துறந்து மற்றவர்களுக்காக ஓயாது உழைத்து கொண்டிருக்கும் அந்த தொண்டர்கள் ஒரு பெரிய தபஸ்விகள். அவர்களுக்கு வேறு தவம் தேவையில்லை. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் எல்லாவித நலனையும் அளிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த பேர் அருளை தர வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் கருவியாகி இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். தாங்கள் அந்த பெரும் அருளை, பேரருளை எங்களுக்கு தர வேண்டும். எங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அந்த தூய்மைப்படுத்திய மனதினால் தங்களுடைய இருப்பையும் தங்கள் ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றிலும், எல்லோரிடத்தும், எல்லாவற்றிலும் நாங்கள் பார்க்கும் அந்த பெருநிலை கிட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஜாய யோகிராம் சார். யோகிராம் சுரத்கு.